பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி ஆரம்பித்து 25 நாட்கள் கடந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வாரத்தோட இறுதியில் இருக்கும். வாரத்தோட இறுதினாலே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேட்டர்டே சண்டே எபிசோடெலாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வருவார். கமல் சார் வந்தார்னாலே பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பேசுவார். அவர் பிக் பாஸ் வீட்டில் நடந்த சில விஷயங்களை மட்டும் ஹைலைட்டாக அனலைஸ் பண்ணி அதை பற்றி சில விஷயங்களை பேசுவார். குறிப்பாக சொல்லணும்னா அர்ச்சனா மட்டும் நம்ம பாலாஜி இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, அம்மா மகன் இந்த சென்டிமெண்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா மகன் இப்படி நீங்கள் வேறு நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது பலரும் சொன்னாங்க இவங்க நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இதை பற்றினா கண்டிப்பாக கமல் சார் பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனிதா சம்பத். அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா எனக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல அப்படிங்குவாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொடுக்கப்பட்ட டாஸ்க்கில் அவங்க தான் ரொம்ப லெந்தியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் தான் கடுப்பாகி மற்ற ஹவுஸ் மேட்ஸ் நீங்கள் பேசுனது போதும் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அனிதா சம்பத்தும் எனக்கு தனியாக ஓரம் கட்டுறாங்க, எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா. அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. அவங்களும் சில குரூப் இசை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரியோவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க ஒரு டீமாக ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அர்ச்சனா ரியோ மற்றும் நிசா இவங்களாம் ஒரு டீமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு மேட்ரு சப்பாத்தி கொடுத்ததுக்காக சில விஷயங்கள் பேசியிருப்பார். ஆனால் ஆரி பேசுனதாலும் ஃபுல்லாகவே நியாயமாக தான் பேசியிருப்பேன்னு தெரிய வருது. ஏன்னா ஆரி வந்து பிக் பாஸில் ஒரு டஃப்பான கம்பெனியர் தெரிய வருதுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பேசுனது பார்த்தா அவர் தான் கரெக்டாக பேசுகிறமே தெரியுதுங்க. பிக் பாஸ்லேயே இருக்கிறது ரெண்டு பேர் தான் கரெக்டாக பேசிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா சனம் மற்றும் ஆரி. ஆனால் சனம் சில இடத்துல வந்து இரிட்டேட்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் அவங்களும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாறி அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் எல்லா விஷயம் பேசுவார். எது தப்புன்னு படுத்து அதை கரெக்டாக ஓப்பனாக பேசிடுவார். அந்த வகையில் தான் நேற்று அவர் சொல்லியிருப்பார். அவர் வந்து சுவாரஸ்யம்லாம் சொல்லிவிட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதை பற்றி அவர் பேசுவார். எனக்கு தெரியும் இங்கே யாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயம் எனக்கு தெரியும், இதை கண்டிப்பாக நான் இப்போ பேச மாட்டேன், அடுத்த வாரம் கண்டிப்பாக பேசுவேன் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். நேற்று அவர் சூப்பரான ஒரு போல்டு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அர்ச்சனா கிட்டே சில கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அர்ச்சனை சொல்லிட்டு போவாங்க இந்த டைம் பாருங்க நான் ஆரியை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு கோவமாக போவாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா பேசியிருக்க டைமில் நம்ம ஆரி கரெக்டான ஸ்பீச் கொடுத்து அவங்கள வாயை அடைச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலாஜியும் அப்படி தான் பேச ஆரம்பிப்பார். அப்புறம் பாலாஜி வாயும் அடைச்சிருவார். நேற்று பார்த்தீங்கன்னா சோழி நேற்று ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியை தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரி தான் நேற்று ஒரு மாஸ் ஸ்பீச் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியிலையும் அவருக்கு ஒரு தனி ஆதரவு கிடச்சிட்டு வருது. ஸோ இதை பற்றிலாம் இன்றைக்கி கமல் சார் கண்டிப்பாக பேசுவார். ஆரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் இந்த நாமினேஷனில் சேஃப் ஆகிட்டார். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே நாமினேட்டாக சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 11 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அர்ச்சனை மட்டும் இந்த வாரம் தலைவர் பதவிகளால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இல்லைனா அவங்களும் கண்டிப்பாக இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அன்அஃபிஷியல் வெளியான ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது நம்ம சனம் மட்டும் நம்ம வேல்முருகன் இவங்க தான் ரொம்ப கம்மியான ஓட்டிங் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. சனம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சனம் வந்து சில இடங்களில் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வராங்க. அதை பலருமே ஹவுஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க, ரீட்டேட்டிங் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதனாலே பலருக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதில்லை. அதனால் அவங்களுக்கு ஓட்டிங் யாரும் போடல போல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்முருகன். வேல்முருகன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு மட்டும் பாடிட்டுருக்காரு, வேறு எதுவுமே செய்கிறது தெரியலைங்க. அவர் யாரும் எந்த விஷயத்தையும் ஈடுபடுற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பாட்டு பாடுவார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதி வந்துக்கிறாரு. சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்காங்க. அதனால் அவருக்கு யாரும் பிடிக்கல போல, அதனால் ஓட்டிங் போடல. வச்சு பார்க்கும்போது இவங்களை மூணு பேர்த்துலேயே ரொம்ப கம்மியானது பார்த்தீங்கன்னா நம்ம வேல்முருகன் வாங்கியிருக்காரு. ஒருவேளை அன்றைக்கி வேல்முருகன் போகிற மாதிரி தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நாமினேஷனில் யார் உள்ளே காப்பாற்றப்படுறாங்க விஷயத்தையும் இன்றைக்கி கமல் சார் கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா 11 பேருக்குனால கண்டிப்பாக அந்த டைம் ஏதோ கேம் மாதிரி கொடுத்து யார் யார் உள்ளே காப்பாற்றப்படுவாங்க அது எல்லாமே இன்றைக்கி கமல் சார் கண்டிப்பாக பேசுவார். இது எல்லாமே இன்றைக்கி டெலிசார் எபிசோட் இல்லாமல் மறக்காமல் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.